ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. குருவாயூர்ல பூந்தானம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 16 நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிரபலமான கவிஞர். இவர் கேரளால மலப்புரம் மாவட்டத்துல கீழாற்றூர்ல வசித்து வந்தார். பூந்தானம்ங்கிறது அவரோட குலப்பெயர். அவருக்கு கிருஷ்ணர் கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி. அவருக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசை. அதனால அவர் கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி நின்றுண்டு, எனக்கு வைகுண்டம் எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே தூங்கிட்டார். அன்னைக்கு அவரோட கனவுல 2 பேர் வரா, சாமி எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும்னு காட்டுறோம்னு சொன்னா. இவருக்கு ஒரே சந்தோஷம். அவளோட போய் சொர்க்கத்துல ஒரு இடம் விடாம பார்த்துடுறார். பூந்தானம் ரொம்ப சந்தோஷமா, உங்க புண்ணியத்துல எனக்கு இன்னைக்கு சொர்க்கத்தை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பார். அதுக்கு அந்த 2 பேரும், சாமி நாங்க 2 பேரும் கந்தர்வர்கள், ஏதோ ஒரு சாபத்தினால மரமா மாறி உங்க வீட்டு பொழக்கடையில இருந்தோம். நீங்க தினமும் கிருஷ்ணரை பத்தி பாடுறதெல்லாம் நாங்க ஆனந்தமா கேட்டுருப்போம். அந்த புண்ணியத்துல எங்களுக்கு சாப நிவர்த்தி கிடைச்சிது. இப்போ நாங்க வைகுண்டத்துக்கு திரும்பி போக போறோம். நன்றி கடனா உங்களுக்கு சொர்க்கத்தை காமிச்சுட்டு போலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லுவா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இவரால அவ சொன்னதை நம்ப முடியல. அதனால நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பார். நாளைக்கு கார்த்தால உங்க வீட்டு பழக்கடையில 2 மரம் பட்டு போயிருக்கோம், அது நாங்க தான்னு சொல்லிட்டு போயிடுவா. இது எல்லாமே அவரோட கனவுல நடந்த விஷயங்கள் தான். ஆனா அவர் கனவுல வந்த மாதிரி மறுநாள் கார்த்தால நிஜமாவே 2 மரங்கள் பட்டு போயிருந்தது. கனவு எல்லாம் கூட உண்மைதான். யாரா இருந்தாலும் கர்மாவுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும். கர்மா பிரகாரம் யாரையாவது பாம்பு கடிக்கணும்னு விதி இருந்து அந்த ஜென்மத்தில் அவ நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருந்தா, நிஜத்தில் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை கனவுல அனுபவிச்சு முடிச்சிடுவா. அதனால தான் சில கனவுகளை பார்த்து நாம்ளே வேர்த்து கொட்டி பதறிண்டு எழுந்திருப்போம். ஒருத்தனுக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டா மாதிரி கனவு வரும். அவர் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்பார், அதுக்கான பலனை நிஜத்தில் கொடுக்க முடியாது. அதனால கடவுள் அந்த சந்தோஷத்தை கனவுல கொடுத்துட்டு மறைச்சிடுவார். அந்த விதத்தில் கடவுள் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு நிறைய நல்லது பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிஜத்தில் நாம் கஷ்டப்பட மாட்டோம். கஷ்டப்படணும்னு விதி இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் கனவுலையே அனுபவித்து தீர்த்திடுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.